நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ம நீ வேறோ அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ம நீ வேறோ அவனல்லவா. உன் பாத கமலமே எங்கள் சந்நிதி, பாத சேவை அடியார் நாடும் புன்னிதி. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ம நீ வேறோ அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா. மேல் உயர அலைமகளானாய், நிறைவளம் பெருக நிலமகளானாய். நிலை மேல் உயர அலைமகளானாய், நிறைவளம் பெருக நிலமகளானாய். நெஞ்சில் அச்சம் வந்த போது துணிவு நீ, நெஞ்சில் அச்சம் வந்த போது துணிவு நீ. துயரமே விலகிட ஆறுதல் தந்தாயே, ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ம நீ வேறு அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா. தனில் நின்று அருளும் திருவே, கண்ணன் நிலையில் என்றும் நிலவும் அழகே. சந்நிதி தனில் நின்று அருளும் திருவே, கண்ணன் நிலையில் என்றும் நிலவும் அழகே. அழகுமேனி புலிவான விண்மதி, அழகுமேனி புலிவான விண்மதி. திருவடி தங்கிய உள்ளமே நிம்மதி, ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா, பத்மம்ம நீ வேறு அவனல்லவா. ஸ்ரீஹரி உயிரே நீ அல்லவா. நாயகியே மரகத வல்லியே, குறைகளை தீர்க்கும் கருணாகரியே. மங்கள நாயகியே மரகத வல்லியே, குறைகளை தீர்க்கும் கருணாகரியே.
இங்கமை காத்திட வருவாய்த்தாயே, இங்கமை காத்திட வருவாய்த்தாயே. திருச்சானூரில் அமர்ந்தவர் நீயே, இங்கமை காத்திட வருவாய்த்தாயே. திருச்சானூரில் அமர்ந்தவர் நீயே. ஓம் நமோ மங்காம்பானமோ வேதவதி தாயினமோ, மாதவனின் மங்கையினமோ. ஓம் நமோ செந்தாமரையில் வீட்டிருப்பவளே, வேங்கடனை மணந்தவள்ளியே. செந்தாமரையில் வீட்டிருப்பவளே, வேங்கடனை மணந்தவள்ளியே. கோனேரி வாசம் கொண்டாடும் அழகே, கோனேரி வாசம் கொண்டாடும் அழகே. அலமேல் மங்கையாய் இருப்பவள் நீயே, கோனேரி வாசம் கொண்டாடும் அழகே. அலமேல் மங்கையாய் இருப்பவள் நீயே. ஓம் நமோ அங்காம்பானமோ வேதவதி தாயினமோ, மாதவனின் மங்கையினமோ. ஓம் நமோ மெல்லாம் எம்மை காத்திடுவாயே. மாய உலகிலே மயக்கமே தீர, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மாயே வடிவான சக்தியும் அவளே பண்டாசுரனை வதம் செய்த தேவியும் அவளே பண்டாசுரனை வதம் செய்த தேவியும் அவளே பாரிடம் காத்திடும் ஸ்ரீ லலிதாம்பிகைய கனிவான குரலினை கேட்டிடுவே. சக்கரஸ்நானம் எனப்படுகிற தீர்த்தவாரி. பிரதிபட்டஸ்ரேணி பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனிபயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்ஷனா நிகம சத்தர்ம தர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமாறுபா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீ பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோத்சவம் 9ஆம் நாள் முற்பகலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் நடைபெறுகிற தீர்த்தவாரி எனப்படும் சக்கரஸ்நானம். கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள பத்மசரசிலே இருக்கின்ற மண்டபத்திலே இந்த திருமஞ்சனம் நடைபெறுகிறது. பஞ்சமி தீர்த்தம் என்று இது அழைக்கப்படுகின்றது. இந்த நன்னாளில்தான் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூர் திருக்குளத்தில் கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரத்திலே அவதரித்தார். அந்த நன்னாளில் திருச்சானூர் திருக்குளத்தில் ஒரு திவ்ய தேஜஸ் தெரிந்தது. இளம் சூரியனைப் போன்று தங்க நிறத்தில் தங்கத் தாமரைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தேர் குளத்திலேயிருந்து வெளியே தென்பட்டது. அதன் நடுவில் தாமரையை கையில் ஏந்தியவளாய் ஸ்ரீ மகாலட்சுமி ஆவிர்பவித்தாள். ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றிய அந்த திருக்குளம் பத்மசரஸ் என்று அழைக்கப்படுகிறது. தமது திருக்கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி மனித உருவில் இருந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி அணிவித்தார். உடனே திருவேங்கடமுடையானுடைய திருமார்பில் அமர்ந்தாள். ஸ்ரீ மகாலட்சுமி பத்மசரஸில் அவதரித்த நாளை பஞ்சமி தீர்த்தம் என கொண்டாடுகிறார்கள். பக்தர்களே, திருமஞ்சனத்தை மஞ்சனமாட்டுதல் என குறிப்பிடுவார்கள். எம்பெருமானுக்கு மஞ்சனமாட்டும் விஷயத்தை குறிப்பிடும் போது நம் பெரியவர்கள் கூறியதை குறிப்பிட்டே ஆக வேண்டும். எம்பெருமானுக்கு நீராட்டம் எதற்காக செய்கிறார்கள்? நீராடுவது என்பது மேனியில் உள்ள அழுக்கு நீங்குவதற்காக செய்வது. எம்பெருமான் திருமேனியில் அழுக்கு ஏது? எம்பெருமானுக்கு அபிஷேகம் எதற்காக செய்கிறார்கள்? இதற்கான விடையை ஈடு என்கிற வியாக்கியானத்திலே சுவாமி நம்பிள்ளை அழகாக விளக்குகிறார். கர்மவசியரை போலே அழுக்கு கள குளிக்கை அன்றிக்கே அங்குள்ளாருக்கு உஜ்ஜீவனமாக நாடு வாழ குளிக்கும் குளிப்பாயிற்று நம்பெருமாள் திருமஞ்சனம் செய்தருளுமா போலே என்கிறார். அன்பர்களே, வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயர் அகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ நடைபெறும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனத்தை கண்ணார தரிசிக்கின்றோம். நாடு செழிப்படைய ஸ்ரீ பத்மாவதி தாயாரை பிரார்த்திப்போம். ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கும் இந்த சமயத்தில் இந்த ஸ்லோகத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆசக்தவாசவசராசன பல்லவை ஸ்துவாம் சம்பிருத்தயே சுபதட்டிர்குண ஜாலரம்யைஹி தேவேச திவ்ய மகிஷீம் திருதம் இந்து தோயைஹி ஜீமூத்தரத்ன கலசைஹி அபிஷிஞ்சதி த்யௌஹு என்கிறார் சுவாமி தேசிகன். ஆகாயமே ஒரு பெண், மேகங்கள் நீல ரத்னங்கள் பதித்த குடங்கள், வானவில் மான் தளிர்கள், அவற்றில் தோன்றிய மின்னல்கள் நூல் இழைகள். வானமென்னும் பெண் வானவில்லாகிய மான் தளிரை மின்னல் என்னும் நூல் இழைகளால் சுற்றி மேகம் என்கிற குடங்களிலே கடல் நீரை முகர்ந்து தாயே உனக்கு அபிஷேகம் செய்கிறாள். இதனால் நாடு செழிப்படைகிறது. ஸ்ரீ பத்மாவதி தாயார் சக்கரத்தாழ்வார் திருமஞ்சனத்தை சேவித்து வாழ்வாங்கு வாழ்வோம். ஸ்ரீ பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோத்சவத்தை
தொலைக்காட்சி வாயிலாக கண்டுகளித்த உலகின் கோடானு கோடி தமிழ் மக்களுக்கு ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருவேங்கரமுடையான் திருவருளால் சகல சௌபாகியங்களும் கிட்ட பிரார்த்தித்து உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுபவர் பாதூர் புராணம் ரங்கராஜாச்சாரியார். பிரணதசுராசுர மணிம கூட்டாஞ்சித கோமள பாத சரோஜ யுகே பவத வசோஷண பகல பயாத்துர ரக்ஷண தட்சிண திருக் பிரசரே பரிசர பாஸ்வர நிஜஜன சாதித பவன பூஜன ஹிருஷ்டமனாஹ சிரமிதமாவச ஹரிதயிதே புறம் ஒப்பதமிஷ்ட கரீ கிருபயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Uh-huh.